ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். யூடியூபில் WWE அசுர வளர்ச்சி. யூடியூபில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் WWE அப்படி என்ன சாதனை பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஆக்சுவலா இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பர் ஒருத்தர் தான், ப்ரோ யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் WWE பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கண்டென்ட்டை வச்சு எங்களுக்கு வீடியோ போடுங்க சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்காக எனக்கு நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூடியூப்பில் WWE என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே WWEக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. அது யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான நிறைய சோஷியல் மீடியாஸில் WWEயுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. ஒரு சாதாரண ஃபேக் ரெஸ்லிங் ஷோ, ரியாலிட்டியும் கிடையாது, ஒரு சாதாரண ஸ்கிரிப்டட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ரோ ரெஸ்லிங் ஷோவுக்கு இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ், ஒரு இந்தளவுக்கு மார்க்கெட் இருக்குது, இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறி. ஏன்னா WWEக்கு ஆப்போசிட்டாக இருக்க கம்பெனிஸோ சரி, WWEக்கு ஈக்குவலாக இருந்த கம்பெனிஸோ சரி, யாராலையுமே இந்த அளவு வளர்ச்சிக்கு வர முடியல. குறிப்பாக சோசியல் மீடியாவில் WWEக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவை தாண்டி குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது யூடியூப் தான். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் WWE யூடியூபுடைய அஃபிஷியல் சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆக்சுவலாக அதில் வந்து அன்னன்னைக்கு நடந்த ரா ஸ்மாக்டவுன் எனக்கு ஷோவுடைய அந்த கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணுறது அதில் அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுல் மேட்சஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்கலாம். யூடியூப் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வலைதளமாக இருக்குது. அவங்களோட ஷோவுக்கு எந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது, அவங்களுடைய ஃபேன் பேஸ், வியூவர்ஷிப், WWE ப்ரமோஷன் இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய யூடியூப் சேனல் ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் WWE வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. அது என்ன சாதனை அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒவ்வொரு சேனலுக்கும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்டில் ஒரு மிகப்பெரிய எட்டாவது உயரத்தை எட்டியிருக்காங்க WWE. மக்கள் ரொம்ப ரசிக்கிற, ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப முக்கியமான யூடியூப் சேனல்ஸை கம்பேர் பண்ணும்போது WWE சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் கடந்த 7 வருஷத்தில் அதிகபட்சமாக ரொம்ப ஃபாஸ்ட் ரேஷியோவில் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றிட்டு இருக்கிறாங்க WWE. இது நம்ம கண்ணுக்கே தெரியலை. சாதாரணமாக போகிறோம், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் இந்தளவுக்கு ஸ்பீடாக ஏறுது அப்படிங்கிறது யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டில் WWE யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. 2020 பொறுத்த வரைக்கும் இல்லீகல் வெப்சைட்ஸ் அது மாதிரியான பல காரணங்களால் அவங்க அன்னன்னைக்கு நடக்கிற ஷோவுடைய கிளிப்பிங்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அது இந்தியா மாதிரியான சில கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்காது, அந்த பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டியும் கூட இப்போ வரைக்கும் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் வேர்ல்டு வைடாக WWE யூடியூப் சேனல்ஸுடைய வியூஷிப், சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் 2013லேருந்து 2020 வரைக்கும் பயங்கர வளர்ச்சி, அசுர வளர்ச்சியில் இருக்காங்க. அது என்ன வளர்ச்சி, எந்த லெவலில் WWE வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை இப்போதைக்கு 1 by 1 பார்க்கலாம். அந்த டேட்டா பார்த்து முடிச்சோடனே இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், WWE பொறுத்த வரைக்கும் 2013ல் வெறும் 700K, அதாவது 700,000 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருந்தாங்க. 700K அப்படிங்கிற இந்த சாதாரண நிலமையில் ஆரம்பித்த WWE வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக நிற்கிது. அதோடைய படிப்படி வளர்ச்சியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 2013 பொறுத்த வரைக்கும் 700K இந்த WWE வந்து 2013 பாதி ஜூன் மாதத்துலேயே 1 million சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய இலக்கு 2013லேயே 1 million, 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறமா 2013 டிசம்பரில் இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அடுத்த பாதி வருஷத்துலேயே 2x 2 million சப்ஸ்கிரைபர்ஸை WWE தொடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய இலக்காக இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா 2014 ஆரம்பத்தில் 3 million, டக்குன்னு அடுத்த வருஷ ஸ்டார்டிங்கே 3 million போயிட்டாங்க. 2014லேருந்து 2015 வரைக்கும் 4 million, 4.5 million ஆரம்பிச்சு 2015 மார்ச் அந்த ரெசல்மேனியா டைமில் 5 million அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கு, 5 million, அதாவது 50 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற இலக்கை WWE வந்து எட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்குது. ஏன்னா 2015 மார்ச்சில் 5 million இருந்தவங்க அடுத்த 2 மாதத்துலேயே ஜூன் மாதத்தில் 6 million ஆகிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷம் எண்டு, அந்த 2015 எண்டுக்குள்ளே 6 million இருந்து எக்ஸ்ட்ரா 2 million கூடி 8 million சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போகிறாங்க.
அதுக்கப்புறம் தான் டபிள்யூடைய சோஷியல் மீடியா வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் போகுது. ஏன் அப்படின்னா 2015 ஸ்டார்டிங்கில் 5 மில்லியனில் இருந்தவங்க 2016 ஏப்ரல் அந்த 2016 ரெசல்மனியாக்குள்ளே 10 மில்லியனுக்கு போகிறாங்க. அதாவது அந்த கடந்த 1.5 வருஷத்தில் புதுசாக 5 மில்லியன் பேர், 50 லட்சம் பேர் டபிள்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. 2016 ஏப்ரல் மாதத்தில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோடு இருந்த டபிள்யூ வந்து 2016 எண்டிங்குள்ளே எக்ஸ்ட்ரா 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 13 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும், 2017 ஜூனுக்குள்ளே 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும், 2016 ஏப்ரலில் 10 மில்லியன் இருந்தவங்க 2017 எண்டிங்கில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தொடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ரீச். 20 மில்லியனை வெறும் சாதாரணமாக ஒரு வருஷத்தில் எட்டுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா 1 வருஷத்தில் 10 மில்லியன்லேருந்து 20 மில்லியனுக்கு போகிறாங்க. 2018 அந்த ரெசல்மனியா டைமில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் டபிள்யூபிக்கு, 25 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. 25 மில்லியனில் இருந்த டபிள்யூ வந்து 2018லேருந்து 2019க்குள்ளே டக்குன்னு 38 மில்லியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜம்ப் ஏற்றுறாங்க. ஏன்னா 13 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெறும் 1 வருஷத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இதுதான். இந்த லெவலில் டபிள்யூ வளர்ச்சி அப்படிங்கிறது 2015லேருந்து 2018-19 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்துச்சு. அந்த லெவலில் டபிள்யூ வளர்ந்து வந்தாங்க. இந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது இவ்வளோ ஸ்பீடாக கூடினது எந்த சேனலுக்குமே கிடையாது. அந்த லெவலில் டபிள்யூ வளர்ந்து வர்றாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 2018 கடைசியில் வெறும் 38 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஆனால் 2019 அக்டோபர் அடுத்த 1 வருஷம் 10 மாதத்துக்குள்ளே 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தொடுறாங்க. அக்டோபர் மாதம் கரெக்டாக 2019 அக்டோபர் மாதத்தில் அவங்களுடைய யூடியூப்டைய 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற அந்த ரேஞ்சை எட்டினதுக்கு ஃபேன்ஸுக்கு நன்றி தெரிவித்தாங்க அவங்க யூடியூப் மூலியமாக. அதுக்கப்புறமா 2020 ஆரம்பத்தில் 52 மில்லியன் 56 மில்லியனில் இருந்த டபிள்யூ வந்து 2020 கொரோனா பேண்டமிக்கால் வியூஷிப் அடிப்பட்டாலும் சரி, ஃபேன்ஸ் வர முடியாமல் ஷோ மொக்கையாக கொடுத்தாலுமே இந்த கொரோனா பீரியடில் மட்டும் 54 மில்லியன்லேருந்து 69 மில்லியன் வரைக்கும் எட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கொரோனா பேண்டமிக்கில் டபிள்யூக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறது வின்ஸ் மெக்மேனுக்கும் டபிள்யூக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இந்த லெவலுக்கு டபிள்யூ வந்து யூடியூப்ல அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2013 சாதாரண 710K 7 லட்சத்தில் ஆரம்பிச்ச டபிள்யூ சப்ஸ்கிரிப்ஷன் ரேஞ்ச் அப்படிங்கிறது 2020 கரண்ட் ஸ்டேஜில் 69.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்காங்க. நம்ம சொல்லலாம், என்னதான் வியூவர்ஷிப் அடிப்படையில் டிவி ரேட்டிங்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 4 மில்லியன் 5 மில்லியன் அந்த வியூஷிப் அப்படிங்கிறது வெறும் 1.5 மில்லியன் 2 மில்லியன் வருது. இதுவே ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக டபிள்யூ கருதப்பட்டாலுமே வியூஷிப்பை விட்டு தள்ளுங்க, இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ரேஷியோவில் டபிள்யூ வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்குது. இந்த நியூ இயராவில் டபிள்யூ வந்து வளர்ந்து வர ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது யூடியூப் மட்டும்தான். வேறு எந்த இடத்துலையுமே டபிள்யூக்கு பெருசாக வளர்ச்சி இல்லை யூடியூப்பை தவிர. என்னதான் இந்த 7 வருஷத்தில் இந்த நியூ இயராவில் டிவி ரேட்டிங்ஸ் வியூவர்ஷிப் அடிப்பட்டால் கூட யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2013லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 69 கோடி சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் 7 கோடி அதாவது 70 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவாங்க. இதில் யார் கண்ணுக்குமே தெரியாத, யாருமே கண்டுக்காத ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை டபிள்யூ பண்ணியிருக்காங்க. டபிள்யூ ஃபேன்ஸ் என்னதான் வருஷக்கணக்காக டபிள்யூ பார்த்தா கூட இந்த ரெக்கார்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு, அதை ஃபேன்ஸ் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. அது என்ன ரெக்கார்டு அப்படின்னா ஒட்டுமொத்த யூடியூப்லேயே அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட சேனல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் டபிள்யூக்கு 6வது பிளேஸ் கிடச்சிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த 6வது இடத்துல டபிள்யூ இருக்குது. இதுக்கு முன்னாடி 5 இடத்துல உள்ள சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடாக நிறைய ஃபேன்ஸ் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடிய சேனல்ஸு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் டி சீரீஸ் இருக்காங்க. டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் 161 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும், ஃபிடிபி ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஃபிடிபியை பொறுத்த வரைக்கும் 107 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட 2வது இடத்துலையும் இருக்காங்க. டி சீரீஸ் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவோட சேனல். 3வது இடத்துல கோகோ மெக்லான் அப்படிங்கிற சேனல் 98 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோடையும், 4வது இடத்துல 2வது இந்திய சேனலாக செட் இந்தியா, சோனியோடைய செட் இந்தியா அப்படிங்கிற சேனல் 88 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்காங்க. 5வது இடத்துல 5 மினிட் கிராஃப்ட் அப்படிங்கிற சேனல் தான் 69 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட 5வது இடத்துல இருக்காங்க. இந்த எல்லா சேனல்ஸுமே எல்லா விதமான மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய அனைத்து விதமான கண்டென்ட்டுமே பேஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணக்கூடிய சேனல்ஸு. இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல வெறும் ஃபேக்கான ஸ்கிரிப்டடான ப்ரோ ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை மட்டுமே வச்சு பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு ரெஸ்லிங் கம்பெனி வந்து 6வது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. டபிள்யூ வந்து 6வது இடத்துல
69.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்காங்க. இதுலேருந்து தெரியுது டபிள்யூடைய யூடியூப் சேனலில் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு யூடியூப் மூலியமாக டபிள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸாக ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த யூடியூப் சேனல் டபிள்யூடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுடைய வியூவர்ஷிப் அப்படிங்கிறது, வியூவர்ஷிப் அப்படின்னா ஒன்றும் இல்லை வியூஸ் தான், மொத்தம் எத்தனை ஜிமெயில் வேர்ல்டில் இருக்கும், உலகம் முழுக்க எத்தனை ஜிமெயில் இருக்குது, எத்தனை ஜிமெயில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் டபிள்யூடைய யூடியூப் சேனலில், எத்தனை அக்கௌண்ட் டபிள்யூடைய யூடியூப் சேனலில் அந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க, அந்த சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருமே சேர்த்து மொத்தமாக டபிள்யூடைய யூடியூப் சேனலில் எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா மொத்தமாக 514 கோடி 50 பில்லியன் வியூவர்ஸ் வந்து டபிள்யூடைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க. அதாவது 50 பில்லியன் 514 ஜிமெயில் ஐடி அப்படிங்கிறது டபிள்யூடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் உள்ளே போய் பார்த்துருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. 514 கோடி பேர் யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க அப்படின்னா டபிள்யூக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதெல்லாம் யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனில் அவங்க பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதெல்லாம் தாண்டி சப்ஸ்கிரிப்ஷனை விடுங்க, வியூவர்ஷிப், அவங்க அப்லோட் பண்ண வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எந்தளவுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிற வியூவர்ஷிப்லேயும் டபிள்யூ டாப்பாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ராஸ் மேடோன் இந்த ஷோவெல்லாம் முடிஞ்சால் அந்த ஷோவோட மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜாக 1 மில்லியனை தொடும். ஆவரேஜாக அந்த ஷோவோட மெயின் ஈவெண்ட் மட்டுமே 1 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் வரைக்கும் தொடுது. அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு கிளிப்பிங்ஸு, சாதாரண அந்த ஷோவோட மெயின் ஈவெண்ட் இல்லாத ஷோலாம் 700K 600K அந்த மாதிரி தொடும். சுருக்கமாக சொல்லப்போனால் டபிள்யூலேருந்து ஒரு கிளிப்பிங்ஸ் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அதோட மெயின் ஈவெண்ட் ஷோவுக்கு ஆவரேஜாக 1 மில்லியனோ அதிகபட்சமாக 1 மில்லியன்லேருந்து 10 மில்லியனோ வரைக்கும் குறைஞ்சபட்சமாக 100K வரைக்கும் தொடும். அதே மாதிரி ஒட்டுமொத்த ஷோ ஆவரேஜாக 700K 1 மில்லியன் வரைக்கும் வியூவர்ஷிப் தொடும். இந்த லெவலில் டபிள்யூ வியூவர்ஷிப்புடைய அந்த யூடியூப் சேனலுடைய வியூவர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக டபிள்யூ ஒரு மேட்ச் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மேட்ச் ரொம்ப பிடிச்ச மேட்சாக இருந்தால் 1 மில்லியன் 10 மில்லியன் 20 மில்லியன் 30 மில்லியன் வரைக்கும் வியூவர்ஷிப் போகும். கொஞ்சம் சாதாரண மேட்சாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வியூவர்ஷிப் போகும். டபிள்யூ அவங்களோட யூடியூப் சேனலில் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த லெவலில் அவங்க போடுற வீடியோவுக்கும் வியூவர்ஸை ஏர்ன் பண்ணுறாங்க. டபிள்யூ யூடியூப் சேனலில் வந்து கோடி கோடியாக டபிள்யூ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போதைக்கு கொரோனா பேண்டமிக், அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸில் வீடியோஸ் அவைலபிளாக இல்லை, இந்த மாதிரியான பல காரணங்களால் வியூவர்ஷிப் அடிப்பட்டாலும் கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் எப்போ அதிகமாகறாங்க அப்படின்னா அந்த ரெசல்மேனியா டைம் மார்ச், அந்த பிப்ரவரி மார்ச் டு ஏப்ரல் மே அந்த டைமில் தான் அதிகபட்ச பேர் டபிள்யூடியூ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதிகபட்ச வீடியோஸ் அதிகமாக வியூஸ் போகுது. அந்த நேரத்தில் மட்டும் மெயின் ஈவெண்ட்ஸ் ஆவரேஜாக 3 மில்லியன் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண நாட்களில் 1 மில்லியனோ அந்த ரிசல்மினியா டைமில் 3 மில்லியனும் ஆவரேஜான வியூஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக வியூஸ் போன வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் டபிள்யூ டாப்பாக இருக்காங்க. டபிள்யூவில் அதிகபட்சமாக வியூஸ் போன வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராண்டி ஓட்டன் ட்ரிபிள் எச்சை கட்டி வச்சுட்டு ஸ்டெப்னி மெக்மேனை கிஸ் பண்ண அந்த வீடியோவை தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வீடியோவுக்கு மட்டும் 240 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. அதே மாதிரி 2012 பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன்ஸ் வந்த சமயத்தில் ஜான்சினா கூட ஒரு ஃபியூடு போயிருப்பார். அந்த ஃபியூடில் ஒரு பார்ட்டாக ஜான்சினாவும் பிராக் லெஸ்னரும் அட்டாக் பண்ணிக்கும் போது ராஸ்டர் உள்ள எல்லாரும் சேர்ந்து அவங்கள தடுப்பாங்க அட்டாக் பண்ணி கூடாமல். அப்போ ஜான்சினா ஃபேஸ் போகிற ரத்தமாக இருக்கும். அந்த செக்மெண்ட்டு ரெண்டாவது படியாக 170 மில்லியன் வியூவர்ஸோட ரெண்டாவது இடத்துல இருக்குது டபிள்யூடபிள்யூ வியூஸில். மூணாவது உள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா 2017 ரெசல்மினியால நிக்கி பெல்லாவுக்கு ஜான்சினா ப்ரப்போஸ் பண்ணுவார், தெரியுமா, ரிங் மாட்டுவார், அந்த வீடியோவை தான் 3000 இருக்குது, அதுவும் 170 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. ஆக ஒவ்வொரு வீடியோக்கும் இந்த லெவலில் வியூஸ் போயிட்டுருக்குது. டபிள்யூபிடிக்கு 1 மில்லியன் வியூவர்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியாக ஒரு வீடியோவில் 1 மில்லியன் எடுக்கிறாங்க டபிள்யூபிடி. சரி, இவ்வளோ நேரமாக சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு அந்த வியூவர்ஷிப் எல்லாத்துலேயுமே டபிள்யூ டாப்பாக இருக்காங்க. அந்த டேட்டா ஃபூரா பார்த்துட்டோம். இந்த லெவலுக்கு ஒரு சாதாரண ரெஸ்லிங் கம்பெனி டாப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமே 90s கிட்ஸ்னு சொல்லலாம். நான் அடித்து சொல்லுவேன், டபிள்யூபிள்யூ சப்ஸ்கிரைப் பண்ண 100% ஆடியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% ஆடியன்ஸாவது கண்டினியூஸாக டபிள்யூபிள்யூ பார்க்காம எப்போவாவது பார்க்குற ஆடியன்ஸாக இருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டபிள்யூபிள்யூ அப்படிங்கிறது வந்து 90s ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. 90s ஜான் சீனா, அண்டர்டேக்கர், ட்ரிபிள் எச், கெயின் இந்த மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ்லாம் பார்த்து பழகிட்டோம். சின்ன பசங்க சினிமாவை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்லிங்கே கொண்டாடுங்க. குறிப்பாக ரெஸ்லிங் கம்பெனிஸ் அப்படின்னாலே உலகத்தில் டபிள்யூ மட்டும்தான் இருக்கு போல, டபிள்யூ ரியல் போல அப்படிங்கிறவன் நம்பி பார்த்துட்டோம். அந்த லெவலில் சின்ன வயசுலேருந்தே நமக்கு மைண்ட் செட் பழகினதுனால
மற்ற ரெஸ்லிங் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது டபிள்யூடபிள்யூ ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் வந்து விரும்பி பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சின்ன வயசில் ரெஸ்லிங் ரியல் நினச்சி பார்த்து அப்புறம் ஃபேக்கு தெரிஞ்சு நீங்கள் விட்டுருந்தா கூட நீங்கள் ஒரு அண்டர்டேக்கர் ஃபேனாக இருப்பீங்க. சப்போஸ் திடீர் அண்டர்டேக்கர் வந்து ஒரு நல்ல செக்மெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களை அறியாமல் உங்கள் கையை வந்து அந்த செக்மெண்ட்டை தோடும். நீங்கள் டபிள்யூடபிள்யூ கண்டினியூஸாக பார்க்கலன்னா கூட உங்களை அறியாமல் அந்த அண்டர்டேக்கர் செக்மெண்ட்டை நீங்கள் டச் பண்ணி பார்ப்பீங்க. மற்ற ரெஸ்லிங் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது டபிள்யூபிள்யூ வந்து ஒரு விஷயத்தை ரியலாக காட்டிடுறாங்க. என்ன தான் நீங்கள் வந்து இப்போதைக்கு மெச்சூரிட்டி ஆனால் கூட நமக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த இடத்துலையுமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் ரியாலிட்டி நம்ம கொண்டு வந்து நம்ம கண்டு முடியாமல் நிறுத்திடுறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அப்படி இன்னொரு முக்கியமான காரணம் சோசியல் மீடியாவுடைய அசுர வளர்ச்சி தான். நீங்கள் சொல்லலாம் 2013 முன்னாடிலாம் டபிள்யூபிள்யூ வேற லெவல் ஹைப்பில் இருந்துச்சு, பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக இந்த நியூ இயர் வந்த பிறகு புது புது ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஹைப்பே குறைஞ்சி போச்சு, பெருசாக வியூஷிப்லன்னு சொல்லலாம். வியூஷிப் தான் குறைஞ்சி போச்சு, ஆனால் சோசியல் மீடியா வளர்ச்சி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா 2013-12 அந்த காலகட்டத்தில் ஃபோன் யாருக்கு அந்தளவுக்கு கிடையாது. இப்போது 16 இப்போ வரைக்கும் பயங்கரமாக மொபைல் யூசேஜ் அதை மாதிரி எக்கச்சக்க இன்டர்நெட் யூசேஜ் இருக்குது. இந்த லெவலுக்கு இன்டர்நெட் யூசேஜ் இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு டபிள்யூ வளர்ந்துருக்காங்க. சப்போஸ் இதே இன்டர்நெட் அளவு யூசேஜ் வந்து 2013-12 இருந்திருந்தால் இதை விட டாப்பாகவே வந்திருப்பாங்க டபிள்யூ. அந்த லெவலில் டபிள்யூயை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. என்ன தான் டபிள்யூபிள்யூக்கு ஈக்குவலாக சில கம்பெனிஸ் மேட்ச் கொடுக்குறாங்க, ஏன் டபிள்யூபிள்யூட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே மேட்ச் கொடுக்குறாங்க அப்படி இருந்தால் கூட டபிள்யூபிள்யூ கொடுக்குற அந்த குவாலிட்டி எந்த கம்பெனியும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இன்டர்நெட் வளர்ச்சி அந்தளவுக்கு வந்துருச்சு. சாதாரணமாக ஒரு ஷோ நடந்தால் கூட அந்த ஷோ முடிஞ்சோன்னே டக்குன்னு நம்ம யூடியூப் தான் போய் பார்ப்போம் டபிள்யூ யூடியூப் சேனலில். ஏன்னா அந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து என்ன தான் நமக்கு வந்து லைவாக டிவியில் பார்த்தாலுமே யூடியூப்பில் போய் அந்த ஹைலைட் பார்த்து அந்த கமெண்டை படித்து அந்த ஒரு சந்தோஷம் வந்து சில ஃபேன்ஸுக்கு உண்மையிலே அந்த கமெண்ட்ஸை போய் வேணும்னே போய் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும். சின்ன வயசுலேருந்தே லைவில் நடத்துகிற ஒரு நாடகத்தை ரியல் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுட்டாங்க நம்மகிட்ட. என்ன தான் மெச்சூர்டு ஃபேன்ஸ் அந்த காலத்தில் ரெஸ்லிங் பார்த்தா கூட அந்த மெச்சூர்டு ஃபேன்ஸையே அப்போ வந்து அண்டர்டேக்கருக்கு உண்மையிலே 7 உயிர் இருக்குது, கெய்னும் அண்டர்டேக்கர் உண்மையில் அண்ணன் தம்பி தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ப வச்சாங்க பார்த்தீங்களா. ஒரு லைவ் ஷோவில் நம்ப வச்சாங்க பார்த்தீங்களா. அதுதான் வின்ஸ் மெக்மேனுடைய உண்மையான வெற்றி. அந்த வெற்றி தான் இன்னைய வரைக்கும் டபிள்யூபிள்யூ வந்து ஷோ மொக்கையாக கொடுத்தா கூட இப்போ வரைக்கும் டபிள்யூபிள்யூ வந்து ஒரு பாலுங்கிறத தள்ளாமல் ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிக்குது. முக்கியமான விஷயம் டபிள்யூபிள்யூடைய ப்ரொமோஷன், அவங்க பண்ணுற ஆட்ஸ், அவங்க பண்ணுற ப்ரொமோஷனு. ஏன் தமிழில் வர நியூஸ் சேனலில் கூட ராஸ் மேடம்க்கு ஆடு வருது, அந்த லெவலில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த லெவல் ப்ரொமோஷனும் தான் டபிள்யூபிள்யூ இந்த லெவல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம். சோஷியல் மீடியாவில் டபிள்யூபிள்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த சோஷியல் மீடியா வளர்ச்சியில் யூடியூப்புடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக டபிள்யூபிள்யூக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் முடிவுக்குள்ளே டபிள்யூபிள்யூ வந்து 70 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை, 7 கோடி சப்ஸ்கிரைபர்ஸை யூடியூப்பில் தொட்டுருவாங்க. ஏன்னா அந்த லெவலில் யூடியூப் சேனல் டபிள்யூபிள்யூ யூடியூப் சேனலுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு வீடியோ டபிள்யூபிள்யூ அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து எந்த ரெஸ்ட்ல சம்மந்தப்பட்ட வீடியோவோ அந்த ரெஸ்ட்ல சம்மந்தப்பட்ட ஒரு கமெண்ட் பண்ணுறது, அதன் மூலிமா லைக் வாங்குறது, அதே மாதிரி மற்றவங்க கமெண்ட்ஸை படித்து அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டான்னு தெரியல. இந்த மாதிரி டபிள்யூபிள்யூ கண்டினியூஸாக பார்க்குற பார்க்காத முன்னாடி ஃபேனாக இருந்த பல ரெஸ்லர்ஸ்க்கு ஃபேனாக இருந்த வேர்ல்டு வைடாக எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஃபேன்ஸாலையும் தான் இந்த லெவலில் டபிள்யூபிள்யூ வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சுருக்குது. இந்த ரெக்கார்டு மென்மேலும் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.